गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू अवर शेबा कृपा स्कूल ऑनलाइन क्लास। टुडे नाम என்ன பார்க்க போறோம்னா थर्ड டர்மோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் இஸ் ரவுண்ட் தி ஃபாலோயிங் டெசிமல் நம்பர் டு தி நியரஸ்ட் ஹோல் நம்பர் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ டெசிமல் நம்பரா இருக்கு, அத நம்ம வந்து ரவுண்ட் அப் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா 8.71 னு இருக்கு. இத நம்ம ரவுண்ட் அப் பண்ணனும் அப்படினா எப்பவுமே பாயிண்ட் பக்கத்துல இருக்க நம்பரை வந்து நம்ம नोट பண்ணனும். இந்த நம்பர் வந்து 5 அபோல இருந்துச்சுனா நாம என்ன பண்ணுவோனா இந்த நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த நம்பர்ஸ் ஆல்வேஸ் நமக்கு 5 குள்ள இருந்துச்சுனா அதே நம்பர் எடுத்து நம்ம எழுதுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பாரு 8.71 னு இருக்கு. சோ இது வந்து பாயிண்ட் பக்கத்துல இருக்க நம்பர்ஸ் பார்த்தா உங்களுக்கு 5 அபோல இருக்கு. அபோல இருந்துச்சுனா நீ எப்பமே ஒரு நம்பர் வந்து இங்க நம்ம வந்து ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணுவோம். மற்ற ரெண்டு நம்பர் நம்ம அப்படியே விட்டுருவோம். ஓகேவா? அப்படி பார்த்தா இதோட ஆன்சர் என்ன வரும்? 8+1 9. ஏன்னா பாயிண்ட் பக்கத்தில் இருக்க நம்பர் 5 அபோவில் இருக்குது. அதனால் நம்ம இங்கே வந்து நான் ஒரு நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 9 தான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 2.367 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாயிண்ட் பக்கத்தில் இருக்க சார், இதை வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு பாயிண்ட் பக்கத்தில் இருக்க நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பாயிண்ட் பக்கத்தில் இருக்க நம்பர் வந்து நமக்கு 3 தான் இருக்குது. திஸ் இஸ் 5க்குள்ளே இருக்க நம்பர் இருக்கிறதுனால நம்ம ஆன்சர் என்ன வரும்? 2.367 அட் த சேம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுவே இங்கே 5 அபோல இருந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து 3-ஆக மாறி இருக்கும். ஓகேவா? இப்போ 3, 5க்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அந்த நம்பர் அப்படியே தான் நமக்கு வரும். லெட்டர் சி த செகண்ட் சம். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலட் ட்ரையாங்கிள் வித் அ சைட் மெஷரிங் ஏ 3.8 சென்டிமீட்டர். ஓகே? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ஈக்குவலட் ட்ரையாங்கிள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மெஷரிங் வித் த சைடு இஸ் 3.8 சென்டிமீட்டர். ஸோ ஒரு சைடு வந்து 3.8 சென்டிமீட்டர். இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை பொறுத்திருக்கும் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? 3 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஒரு சைடுக்குமே நம்ம 3.8 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3.8 சென்டிமீட்டர் அண்ட் பி இஸ் ஆல்சோ 3.8 சென்டிமீட்டர் அண்ட் சி இஸ் ஆல்சோ 3.8 சென்டிமீட்டர். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ பெரிமீட்டர் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஓகே? சொல்லலாம் பெரிமீட்டர் ஆஃப் அன். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்களா? பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள்னாலே அந்த 3 ஈக்குவலேட்டர், இந்த 3 ட்ரையாங்கிள் என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது? ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அண்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஒரு ரீக்கா பார்த்துக்கலாம். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு 2 சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 சைட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸுமே நமக்கு என்னவாக இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸுமே நமக்கு சேமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு சைடுக்கு 3.8னா 3 சைடுமே 3.8 தான் சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு a+b+c யூனிட்ஸ். இதான் வந்து பெரிமீட்டரோட ஃபார்முலா. ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா இது தான். தென் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் 3.8 + 3.8 + 3.8 யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? இப்போ இதை நம்ம டெசிமல்லேருந்து ஆட் பண்ண போகிறோம். 3.8 3.8 3.8 8+8+8 நமக்கு என்ன வரும்? 24 வருமா? தென் 24 இது எல்லாமே நம்ம பாயிண்ட் அப்படியே இருக்கா, அந்த பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். 24. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 9+2 11. ஸோ 11.4 சென்டிமீட்டர். இதான் நம்ம டோட்டல் பண்ணி வர ஆன்சர், 11.4 சென்டிமீட்டர். ஓகே? ஸோ லெட் அஸ் இ தேர்ட் சம் மல்டிப்ளை. ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் இஸ் 5.6 × 3.8. ஸோ 3.2 நமக்கு வந்து இங்கே டெசிமலில் இருக்குமா? 5.6 இருக்குது. இன்டூ த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3.2 டெசிமலில் இருக்கும்போது நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5.6. ஸோ 5.6 நம்ம டெசிமலில் இருக்கா? ஃபர்ஸ்ட் நீ மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் நீ போடாமல் லாஸ்ட்டாக எடுத்து எழுதினா போதும். 56 × 32 சொல்லிட்டு எழுதிட்டு மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 3 6 12. ஸோ 1 2. 2 5 10. 10+1 11. தென் 3 6 12. தென் 3 3 6 18. தென் 3 5 15. 15+1 16. தென் 2 9 7 1. ஸோ ஆன்சர் இஸ் 1792.
ஸோ எத்தனை டெசிமல் நம்பர் இருக்குது? ஸோ இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, டூ டெசிமல் பாயிண்ட் இருக்கா? ஸோ டூ டெசிமல் இருக்கிறதுனால நம்ம டூ டிஜிட் தள்ளி இங்கே நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? இப்படி தான் இதை நம்ம வந்து எடுத்து எழுதணும். ஸோ 5.6 × 3.2 = 17.92. ஸோ இங்கே வந்து ஒரு நம்பர் தள்ளி தான் டிஜிட், ஒரு டிஜிட் தள்ளி தான் இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், டூ டெசிமல் நம்பர் இருக்குல்ல, டூ டெசிமல் இருக்கிறதா நம்ம டூ டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், ஃபைண்ட் த ப்ராடக்ட் 0.5 × 3. ஸோ இந்த மாதிரி 0.5 × 3. ஸோ இதுக்கு வந்து டெசிமல் கிடையாது, இதை நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது 0.5 × 3. ஸோ பாயிண்ட் போடாமல் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 0.15 நமக்கு கிடைக்குமா? 0.15 இங்கே வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி, ஸோ 0 வந்து வேலிட் கிடையாது. ஸோ நம்ம உனக்கு வந்து 15 நம்ம கிடைக்கும். இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 1.5 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதிடலாமா? நெக்ஸ்ட் சகன் சம்ரேஷன், 3.75 × 6. ஸோ இப்போ மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 3.75 × 6, 6 5s are 30. ஸோ 3 இங்கே வரும், 0 இங்கே வந்துடும். 6 5s are 6 7s are 42 42 + 3 45. தென் 3 6s are 18 18 + 4 22. ஸோ ஆன்சர் இஸ் 22.50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எதுக்காக 2 பாயிண்ட் தள்ளி நான் பாயிண்ட் வச்சுருக்கேன், இங்கே 2 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் இருக்கனால 22.58 வரும். ஸோ ஃபோர்த் சம் மாதிரியும் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சம் மாதிரி கொடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் சம், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் ஹூஸ் பேஸ் இஸ் 6.8 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 3.5 சென்டிமீட்டர். ஸோ பேரலோகிராமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேஸ் அண்ட் ஹைட் தான் இருக்கும். ஸோ பி என்ன கொடுத்துட்டாங்கன்னா 6.8 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். ஸோ வி ஹவ் டு ரைட் ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் ஃபார்முலா. ஸோ ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட். ஸோ பேஸ் வேல்யூ 6.8 × ஹைட் வேல்யூ 3.5. ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை இட், மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன வரும், பேரலோகிராமோட ஏரியா ஆஃப் த பேரலோகிராமோட வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 6.8 × 3.5. ஸோ 5 5s are 40. தென் 5 6s are 30 30 + 4 34. தென் 3 8s are 24 அண்ட் தென் 3 6s are 18 18 + 2 20. ஸோ வேல்யூ என்ன வருது, 0 அப்படியே வந்துடும். 4 + 4 8, 3 + 0 3 அண்ட் 2 அப்படியே வந்துடும் நமக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து 2 3 8 0. ஸோ டூ டெசிமல் பாயிண்ட் இருக்கிறனால நம்ம சொன்ன மாதிரி டூ டிஜிட் தள்ளி நமக்கு இங்கே பாயிண்ட் வந்துடும். ஸோ 23.80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஸோ திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் தி பேரலோகிராமோட ஆன்சர். ஸோ லெட் அஸ் சீ த ஃபிஃப்த் சம், கன்வெர்ட் த டெசிமல் 2% சம் ஆஃப் தி டெசிமல் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, 2 சப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்ரேஷன் பார்த்து 0.85. இதை நம்ம வந்து என்னம்மா சேஞ்ச் பண்ணுமா, பர்சன்டேஜாக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 0.85 அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 85 நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து 0.85 இருக்கு, டூ டிஜிட் தள்ளி தான் இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், 85 / 100 நம்ம எழுதணும்னா நமக்கு இந்த 0.0 வந்து நமக்கு போயிடும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 100 நம்ம எழுதும் போது டூ டிஜிட் தள்ளி இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம டிவைட் பை டூ டிஜிட் இருந்தால் நம்ம 20 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், எடுக்கிறோம். ஸோ பர்சன்டேஜில் மாற்ற சொல்லியிருக்கிறதுனால இன்டு த 100% மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு. ஸோ 2 0 இந்த 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 0.85 நம்ம பர்சன்டேஜில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது 85% நமக்கு வந்து அலகேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சகே சப்ரேஷன் 0.3 சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து 1 டிஜிட் தள்ளி தான் இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால. ஸோ 0.3 × 100% நம்ம பர்சன்டேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணணுக்காக நம்ம 100 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு இங்கே வந்து நமக்கு பாயிண்ட்டில் இருக்கக்கூடாது. ஸோ 3 இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறனால நம்ம 10 தான் போடணும். ஸோ நம்ம 10 மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம். 0.3 as written as 3/10 கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? × 100 தென் 0 0 கேன்சல் ஆகிடும், 3 × 10 என்னது 30%. ஸோ 0.3 நம்ம எப்படி எழுதலாம், பர்சன்டேஜாக எழுதும் போது 30%னு சொல்லி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் லெட் அஸ் சீ த சிக்ஸ்த் சம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட் ஃபேக்டர்ஸ் இதோட ப்ராடக்ட் ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்சிஎம் பண்ணோம், 24 ab² c² சொல்லியிருக்காங்க. நம்ம எல்சிஎம் பண்ணும்போது 24 2 tables 2 1s are 2 2 2s are 4 தென் அகெயின் 2 tables 2 6 are 12 தென் அகெயின்
ஸோ இது வந்து டூ டேபிள்ஸில் டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் தென் த்ரீ டேபிள்ஸ் த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ. ஸோ நமக்கு வந்திருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாமே எடுத்து எழுதுறது அதுவும் நம்மளோட ப்ராடக்ட் தான். ஸோ டுவெண்ட்டி ஃபோரோட ப்ராடக்ட் எடுத்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன இருக்குது? டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ. இதெல்லாமே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்தாலுமே நமக்கு வர ஆன்சர் என்னம்மா? 24 தான். ஓகேவா? இன்ட்டு இந்த ஏ இன்ட்டு பி ஸ்கொயர்ன்ட்டு இருக்குது. இதே நம்ம என்ன பண்ணுறோம்? பி இன்ட்டு பி இன்ட்டு சி ஸ்கொயர் சி இன்ட்டு சி. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ லெட் அஸ் சீ த செவன்த் சம். ஃபேக்டரைஸ் த ஃபாலோவிங் யூஸிங் சூட்டபிள் ஐடென்டிட்டி. ஸோ சூட்டபிள் ஐடென்டிட்டி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் ஃபேக்டரைஸ்னால் நம்ம இதை வந்து இந்த ஃபஸ்ட் டேம் அண்ட் லாஸ்ட் டேம் ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஸ்கொயராக இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஒரு நம்பர் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அந்த மாதிரி ஃபார்மேட்டில், குவாட்ரேட்டிக் ஃபார்மேட்டில் நமக்கு இருக்கணும். ஸோ இது வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு நமக்கு வரும். அது வந்து ஒரு ஐடென்டிட்டி தான், ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி ஐடென்டிட்டி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பட் நம்ம அதை எழுதுறதுக்கு முன்னாடி சூட்டபிள் ஐடென்டிட்டியில் தான் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சூட்டபிள் ஐடென்டிட்டியாக நம்ம எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸை நம்ம எப்படிமா எழுதலாம்? ஸோ மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஹெக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் என்னது? ஃபோர் ஸ்கொயர் தான் நம்மளோட சிக்ஸ்டீன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ டூ ஏபி டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம். சரியா? டூ ஏபி. ஸோ இதை நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், ஃபோரை நம்ம வந்து பி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டூ ஏபி. ஸோ பிஏனாலும் ஏபினாலும் ஒன்று தான். டூ ஏபி ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் தட்ஸ் மீன்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஏஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு எடுத்துருக்கோம். சாரி, ஏஸ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸுன்னு நம்ம எடுத்துருக்கோம். பி இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபோர்னு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ஃபார்மேட் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டோட ஃபார்முலா என்னம்மா நமக்கு? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தானே இந்த ஃபார்மேட்டோட வேல்யூ. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்ற ஒரு வேல்யூஸ்க்கு நம்ம எக்ஸுன்னு நம்ம எழுதிக்கலாம், மைனஸ் பீன்ற ஒரு வேலைக்கு நம்ம ஃபோர்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த சம் வந்து இந்த ஐடென்டிட்டியில் வந்து கிளிக் ஆகுது. 8x ப்ளஸ் ஃபோர் வந்து இந்த ஐடென்டிட்டியில் தான் கிளிக் ஆகுது. எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் தான் நமக்கு கிளிக் ஆகுது. நீங்கள் எப்படியும் எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு நம்ம எழுதலாம், ஆர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர்னு நம்ம இந்த ஐடென்டிட்டியில் தான் கிளிக் ஆகுது. இப்படியும் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் எயித்த சம். இஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு டென் அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ பார்க்கும்போதே தெரியுது நமக்கு. ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு டென்னு. ஸோ எந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி. ஸோ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஒரு ஃபார்மில் எடுத்து எழுதிக்கிட்டு இந்த ஃபார்மேட்டில் ஒரு ஒரு சமுக்கும் உனக்கு வந்து அங்கே வந்து வேல்யூஸ் இருக்கா, ஒரு ஒரு வேல்யூஸ்க்கும் ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ரெடி டென்னு நம்ம ஆல்ரெடி கொஷினில் இருக்குது. ஏபியோட வேல்யூவும் எயிட்டீன்னு ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூவஸ் டென் ஸ்கொயர். ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஏன்னு ஒரு வேல்யூஸே இல்லை. ப்ளஸ் டூ இன்ட்டு ஏபியோட வேல்யூவஸ் எயிட்டீன் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோம்? 10 இன்ட்டு டென் ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எடுத்து நம்ம எழுதுகிறோம். எப்படி? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு எயிட்டீன் இஸ் 36. ஸோ ஹண்ட்ரட் இந்த ப்ளஸ் 36 ஈக்குவல் தாண்டி வந்துச்சுன்னா மைனஸ் 36 ஆகிடும். மேலே இருக்க வேல்யூஸ் என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் வேண்டும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூஸ் தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் மைனஸ் 36. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூஸ் ஹண்ட்ரட் மைனஸ் 36 இஸ் 64. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ சாரி ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ லெட் அஸ் த நைன்த் சம். ரிஃப்ளெக்ட் த ஷேப் ஆஃப் தி ஃபாலோவிங் பிக்சர்ஸ் வித் த கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இந்த லைன் டாட்ஸாக அது சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேப் ஆஃப் தி ஃபாலோயிங் பிக்சர்ஸ் ஒரு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ஷன்னா என்ன என்ன சொன்னால்,
மிரரில் நம்ம வச்சு பார்க்கும்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னமா இருக்கும் அதுதான் அது சரியா. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த லைனுக்கு இங்கே லைன் கொடுத்துருக்காங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னமா இருக்கும் சொல்லிட்டு நம்ம வரையணும். இந் அதுவே வந்து இங்கே லைன் கொடுக்காம இங்கே டாட் டாட் டா லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே என்னமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வரைவோம் சரியா. இப்போ இங்கே தான் கொடுத்துருக்கறதுனால இதோட ரிஃப்ளெக்ஷன் எடுத்து நம்ம வரைய போகிறோம். ஸோ வரைஞ்சோன்னா என்ன வரும், ஸோ இங்கே ஒரு இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே வரும், இங்கே டாட் இருக்கா அங்கேயும் டாட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்க மாதிரி இங்கேயும் 3 boxes வரும். ஓகேவா, இதுதான் வந்து இதோட லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 10th சம், ஃபைண்ட் தி மோட் ஆஃப் தி ஃபாலோவிங் டேட்டா. சம் ஆஃப் தி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்டா 2, 4, 5, 2, 6, 7, 2, 7, 5, 4, 8, 6, 10, 3, 2, 4, 2 கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி மோட் ஆஃப் திஸ் டேட்டா. மோட் ஆஃப் திஸ் டேட்டா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இவரை மோட் தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மோட் எடுத்து எழுதணும் அப்படின்னா நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதலாமா அரேஞ்ச் பண்ணி. ஸோ எழுதும் போது என்னென்ன வரும், 2 எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், 2 தென் 2. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, தென் அகெயின் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ 2, 2. நெக்ஸ்ட்டு 4 இருக்கா, 1 தென் 2, 3. ஸோ 3, 4 இருக்குது. 5 எத்தனை இருக்குது, 1, 2. ஸோ 2, 5 தான் இருக்குது. தென் 6, 1, 2, 2, 6 தான் இருக்குது. தென் 7, 1, 2, 2, 7 தான் இருக்குது. ஓகே சார், நமக்கு இங்கே 3 இங்கே நம்ம கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ இங்கே 3 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 2 பக்கத்தில் நம்ம 3 எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட்டு 8, இங்கே ஒரு 8 இருக்குது. ஸோ இன்னொரு 8 வந்து, ஸோ 8 and 10. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் தென் 5 இதில் இருக்கிறதுலே வந்து அதிகமான நம்பர்ஸ் எது இருக்கோ அதுதான் நம்மளோட மோட். ஸோ மோட் ஆஃப் திஸ் டேட்டா இஸ் 2. ஸோ 2 தான் லார்ஜ் நம்பர். ஸோ நம்ம மோட் ஆஃப் திஸ் டேட்டா இஸ் 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸ். தேங்க்யூ.